பழைய லாச்சப்பல் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் சாய்பாபாவுக்கு வந்து ஒரு ஆலயத்தை அமைச்சிருக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். சொல்லுங்க. தொப்பரசனியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிவம். இன்றைக்கு வந்து நான் லாக்குருணை உள்ள ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் நிற்கிறேன். இங்கே வந்து ஒரு ஆலயத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளோடையும் வந்து எல்லாம் ஒரு சிறிய ஒரு ஆலயமாக காணப்படுகிறது. அதை தாண்டி பக்கத்தில் வந்து இன்றைக்கு நீங்கள் வந்து சாய்பாபாவுக்கு வந்து ஒரு ஆலய விசேட ஆலயம் ஒன்று தனியாக வந்து அமைச்சிருக்கிறீங்க. இதை பற்றி இந்த ஆலயம் வந்து இந்த ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் வந்து எப்போ நீங்கள் தொடங்கினீங்க இங்கே? இது இந்த இடத்துல இது வந்து 2003 லாச்சப்பல்ல உருவாகின ஆலயம். நீண்ட காலமாக 17 லாச்சப்பல்ல இருந்து அந்த இடம் மாற்றம் செய்து இங்கே வந்து 3 நாங்கள் இப்போ நடத்தி வருகின்றோம். அதோட பக்கத்தில் மண்டபம் எங்களுக்கு இருந்தபடுகிற அம்மாவை கூட அது பாபான்ற ஒரு ஆலயமாக அமைத்து இந்த சிறப்பு வழிபாடு நடக்க இங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது. அடுத்தது என்னுடைய கேள்வி வந்து இன்றைக்கு வந்து பிரான்ஸில் முதல் முறையாக ஆரம்பித்த ஒரு ஆலயம் வந்து லாச்சப்பல் அம்மன் ஆலயம் இல்லையா? அப்படி என்றும் சொல்ல முடியாது. முதல் விநாயகர் ஆலயம் அமைந்தது அம்மன் ஆலயம். தொட்டு இப்போ தோறும் அங்கங்கே ஆலயங்கள் உருவாகி கொண்டு வருது. மிகவும் சிறப்பாக இருக்குது. மக்கள் சபைக்கு ஏற்ற மாதிரி ஆலயங்களும் உருவாக ஆலயம் தான் கூட இருக்க வேண்டும். ஏனென்றால் முதல் ஆலயம் தான் இந்த காட்டுக்குள்ளே ஆலயத்தை தான் அமைக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் குடிமனை வந்து சேரும். அது இறைவனம் தான் முதல் தோன்றவனும். அதே போல இன்னைக்கு பல இடங்களையும் பரவி வருது. மிகவும் அது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கின்றது. அண்ணா வணக்கம். வணக்கம். நீங்கள் இந்த ஆலயத்தோட எவ்வளோ காலமாக பயணம் செய்கிறீங்க? உங்களுடைய அனுபவத்தை ஒரு மக்களுக்கு சொல்லுங்கள். நான் இந்த ஆலயம் ஆரம்பத்தில் லாச்சப்பலில் எங்கள் முக்கியமான தமிழர் பிரதேசம் லாச்சப்பலில் அமைந்த பொழுது அங்கிருந்தே என்னுடைய சேவையை கடவுளுக்காக உங்களுடைய என்னுடைய இசை சேவையை நான் இசையோடு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு வந்து சிறப்பு பூசை வந்து சாய்பாபாவுக்கு, அதாவது வந்து மாசத்துல வியாழன் ஒவ்வொரு வாரந்தோறும் வியாழக்கிழமை வந்து சிறப்பு பூசை. ஒவ்வொரு வாரத்தில் வியாழக்கிழமைகளில் விசேஷமாக சாய்பாபாவுக்கு ஆராதனைகள் அபிஷேகங்கள் மிகவும் சிறப்பாக நடந்து பஜனா பஜனையுடன் வழிபாடுகள் நடைபெறுகின்றன. எத்தனை மணிக்கு இந்த பூசையை நீங்கள் ஆரம்பிப்பீங்க? ஒவ்வொரு வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழனும் அபிஷேகம் 5 ஆரம்பமாகும். பஜனை நாங்கள் அபிஷேகம் ஆரம்பிக்கும் பொழுது பஜனையும் ஆரம்பிப்போம். இனிதே அபிஷேகம் முடிந்தவுடன் நாங்கள் தொடர்ந்து பாபாவுக்கு பாபாவுடைய பஜனை பாடல்களை பாடி அனைத்து ஆராதனைகளும் சொல்லிக் கொண்டிருந்தீங்க, ரெக்கார்ட் ஆகி கொண்டு நம்ம மைக்ரோஃபோன் வச்சிருந்தோம். அந்த ஓம் வந்து சொல்லி படிக்கிறோம். இப்பொழுது ஸ்லோகங்களுடன் சீரடி சாயப்பாவுக்கு பால் அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கின்றது. அனைவரும் பக்தியுடன் அந்த பால் அபிஷேகத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் இங்கே பார்ப்பீர்களாயிருந்தால் மிகவும் அமைதியான அன்பான முறையில் சீரடி எங்கள் சீரடி அப்பாவுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கேட்ட வரங்களை அள்ளித்தரும் சீரடி சாய்பாபா சாய்பாபாவின் பாதங்களுக்கு, அந்த பாதங்களை பற்றி பிடிப்பவர்களுக்கு அவர் என்றும் குறைவிட்டது இல்லை. கேட்ட வரங்களை
கொடுத்து கொண்டிருக்கும் சீரடி சாய்பாபா. நீங்கள் ஏதாவது ஒன்றை நினைத்து அவரின் பாதங்களை பற்றி பிடித்தால் நிச்சயமாக அவர் உங்களுக்கு அருள்வார், நிச்சயமாக அவர் உங்களை கைவிட மாட்டார். அவரின் பாதங்களை பொற்பாதங்களை பற்றி பிடித்து அவரிடம் வேண்டுதல் வைத்தால் நிச்சயமாக அது கிடைக்கும், நிறைவேறும். அப்படி அந்த சாயப்பாவிடம் நான் வேண்டுதல்களை வைத்து அவர் நிறைவேற்றி தந்திருக்கின்றார். இப்பொழுது பக்தியுடன் ஒவ்வொருவரும் தங்கள் தங்களுடைய வேண்டுதல்களை வேண்டிக் கொண்டு இங்கே பாலாபிஷேகம் செய்கின்றார்கள். செய்தால் நிச்சயம் நினைத்தது நடக்கும், நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். எந்த வருத்தம் துன்பங்களையும் போக்கும் இந்த அற்புத பாபாவை அனைவரும் போற்றி வணங்கி அவர் பாதம் பணிவோம். நினைத்ததை தரும் எங்கள் சாய்பாபா, சீரடி சாய்பாபா லாக்னோ நகரில் வந்து அமர்ந்து அருள் செய்யும் எங்கள் பாபா. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஓம் சாய்நாதனே போற்றி, ஓம் சற்குருவே போற்றி, ஓம் சாந்த வடிவமே போற்றி, ஓம் சீரடி சாய்பாபாவே போற்றி. லாக்னவ் நகரில் வந்தமர்ந்த பாபாவே போற்றி, பாபா பாதமே போற்றி போற்றி, ஜெய் ஓம் சாய்ராம். நினைத்ததை தரும் உங்கள் சீரடி சாயப்பா, ஜெய் சாயா, ஓம் சாயா, ஓம் சாயா, ஓம் சாயா, ஓம் சாய்நாதனே போற்றி, ஓம் சாய். வாடுமெங்கள் சாய்நாதா, துன்பங்களை தீர்த்து வைத்த என் தேவன், தங்கம் என்று ஓடி வந்தேன் சாய்நாதா. சீரடி சாய் நாதா, சீரடியில் வாடுவீங்கள் சாய் நாதா, துன்பங்களை தீர்த்து வைத்த என் தேவா. சீரடியில் வாடுமெங்கள் சாய்நாதா, துன்பங்களை தீர்த்து வைத்த என் தேவா. தங்கம் என்று ஓடி வந்தேன் சாய்நாதா, சங்கடங்கள் தீர்த்து வைத்த அருள் தேவா.
சங்கடங்கள் தீர்த்து வைத்த அருள் தேவா, சீரடியில் வாழும் எங்கள் சாய்நாதா, துன்பங்களை தீர்த்து வைத்த என் தேவா. மாலிக்கென்னும் நாமம் சொன்னாய், அனைவரையும் காத்து நின்று அரவணைத்தாய். அல்லா மாலிக்கென்னும் நாமம் சொன்னாய், அனைவரையும் காத்து நின்று அரவணைத்தாய். லாக்குணவு வந்தமர்ந்து காட்சி தந்தாய், லக்னோ வந்தமர்ந்து காட்சி தந்தாய், சீரடி சாய் பாபா அருள் தந்தாய், சீரடி சாய் பாபா அருள் தந்தாய், சீரடியில் வாழும் எங்கள் சாய்நாதா, துன்பங்களை தீர்த்து வைத்த என் தேவா. ஓம் அற்புதமானவரே போற்றி, ஓம் அகில
ஜோதியை போற்றி, ஓம் அடைக்கலம் தருவானே போற்றி, அடைக்கலம் தந்து அவனை காப்பவனே போற்றி, ஓம் காக்கும் கருணை கடலே போற்றி, ஓம் கண்கண்ட தெய்வமே போற்றி, ஓம் சீரடி பகவானே போற்றி, ஓம் லக்ஷ்மணி வீற்றிருக்கும் சீரடி ஐயனே போற்றி, ஓம் பூமிகள் பல செய்யும் தேவனே போற்றி, ஓம் தேவாதி தேவனே போற்றி, ஓம் ராஜாதி ராஜனே போற்றி, ஓம் அன்புக்கு அன்பு செய்வானே போற்றி, ஓம் கருணை ஈசனே போற்றி, ஓம் சாயி ஸ்ரீ சாயி தேவ சாயி, ஓம் சாயி சாயி தேவ சாயி, பால் மணக்கும் தேன் மணக்கும் சீரடியே, பார்த்தவுடன் பக்தி வரும் நம்மளே, பூ மணக்கு புகழ் மணக்கும் திருவடியே, புண்ணியம் தேடிட வாருங்களே, பால் மணக்கும் தேன் மணக்கும் சீரடியே, பால் மணக்கும் தேன் மணக்கும் சீரடியே, பால் மணக்கும் தேன் மணக்கும் சீரடியே, யாவும்
ஓம் சைவம் பெருமானே போற்றியோம், ஓம் தமிழ் தந்தையே போற்றியோம், ஓம் சைவம் பெருமானே போற்றியோம், ஓம் கேவலன் சிவரன் யாரே போற்றியோம், பெருமானே உணரலாம் தமிழ்லாம் பிரணமே, ஓம் தமிழ் சிவாய ஓம், ஓம் தமிழ் சிவாய ஓம், பள்ளிக்கூடம் போட்டு என்ன உடனே போய் படிச்சுட்டு வரணும் ஐயா, நான் வந்து சேர்ந்து
ஏன்னா கூட பள்ளிக்கூடத்தில் மூடி போட்டேன். அதான் உஷார் பண்ணிருக்க பள்ளிக்கூடத்தில் அது கடை ஊற்றி போட்டேன். எல்லாரும் ஐந்து தடவை ஓம் போற்றி.
ஓம் சிந்துகள் செய்பவரே போற்றி, ஓம் சிந்தையில் நிறைந்தவரே போற்றி, ஓம் செய்வினை அளிப்பவரே போற்றி, ஓம் ஜெய ஜெய ஜோதியே போற்றி, ஓம் வேற்றுமை அற்றவரே போற்றி, ஓம் நீரிலே விளக்கே போற்றி, ஓம் அந்தரத்தில் போற்றி, ஓம் பரந்தாமனே போற்றி, ஓம் பாதமரம் கொண்டவரே போற்றி, ஓம் சாயி மங்களமே, 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 மங்களமே,
யூடியூப் எல்லாத்துலேயும் இன்னொன்று முன்ன வரையும் நீங்கள் நிறைவாக இருக்கு வளர்ந்தோம். ஜெய் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், அனைவருக்கும் வணக்கம். இந்த சீரடி சாய்பாபாவானது நீங்கள் ஒரு வேண்டுதலை மனதார நினைத்து உருகி அவர் பாதங்களில் வைத்தால் நிச்சயமாக அது நிறைவேறும். அந்த இன்று விசேடமாக பூஜைகள், வழிபாடுகள், பஜனைகள் எல்லாம் நடந்து மிகவும் சிறப்பாக சீரடி சாய்பாபாவுக்கு பூஜைகள் நடந்தது. அந்த பூஜையை சிறப்பாக எடுத்தவர் என்னுடைய அன்பு சகோதரர் டிக்டாக் சிவம் அண்ணா. சிவம் என்றால் அவருக்கு தெரியாத உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. இங்கே அதாவது இல்கு ஃபான்ஸ் சொல்லலாம், அதாவது பரிஸ் நகரங்களை சுற்றி இருக்கின்ற உணவகங்கள், உணவகங்களில் அவரை நீங்கள் பார்க்கலாம், கோயில்களிலும் பார்க்கலாம், கோயில்களிலும் அவரை பார்க்கலாம். என்ன நான் இதை என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், மகேந்திரன் சாமியின் அன்பும் ஆசியும் அவருக்கு கிடைத்திருக்கின்றது என்று அவர் கூப்பிட்டு கதைத்திருந்தார். ஆனால் சிவமண்டாவை நான் வந்து ஒரு நீண்ட காலமில்ல, ஒரு கொஞ்ச காலமாக எனக்கு தெரியும் ஒரு, அதாவது வந்து அவர் டிக்டாக் ஒரு விளம்பரத்துக்காக தமிழர் விளையாட்டு விழாவில் நான் அவரை சந்தித்திருந்தேன். அங்கே நான் வந்து இசை நிகழ்ச்சியை நடத்துவதற்காக அங்கே நான் சங்கமமாயிருந்தேன். அப்பொழுது சிவமண்ணாவின் அறிமுகம் கிடைத்தது. அவர் உணவகங்கள் மட்டுமல்ல, இந்த பரிஸ் நகரை சுற்றியுள்ள இடங்கள் எல்லாமே எங்களுடைய ஆலயங்களாக இருக்கட்டும், அல்லது ஒரு மண்டபங்கள், அதாவது ஏதாவது நீங்கள் விழாக்கள் செய்கிற மண்டபங்களாக இருக்கட்டும், அதை உண்மையாகவே ஒரு சிறிய கையடக்க தொலைபேசியை மட்டும் வைத்து மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார். அதுவும் ஐரோப்பா எங்கனும் மிக பிரமாண்டமாக அதை நீங்கள் வந்து பார்க்கக்கூடியது என்றால் தனி ஒருவராக இதை வந்து ஒரு சிறிய கையடக தொலைபேசியில் மட்டும் செய்து கொடுக்கின்றார். அவருடைய சேவை தொடர வேண்டும். இந்த சீரடி சாய்பாபாவின் அருள் அவரை எப்பொழுதும் நலமாக வைத்திருந்து இன்னும் நிறைய எங்களுடைய, அதாவது எங்கள் தமிழ் சமுதாயங்களின் வர்த்தகம், அதை இவர் வந்து உண்மையாகவே வந்து வளர்த்து கொண்டிருக்கிறார் என்றால் சொல்ல வேண்டும் டிக்டாக் மூலமாக. அதே போல் இந்த ஆலயங்களையும் அவர் வந்து தன்னுடைய டிக்டாக் மூலம் அதை எடுத்து இந்த மக்கள் எல்லோருக்கும் அதை பரப்ப வேண்டும் என்று சகோதரர் சிவமண்ணாவுக்கு நான் நன்றி, மிக்க மிக்க நன்றி. அதே போல் வந்து நீங்கள் பெரும்பாலும் வந்து நடக்கிற நிகழ்வுகளை எங்களுக்கு முன்கூட்டியே தந்துவீர்களாக இருந்தால் நாங்கள் மேலும் வந்து சிறப்பாக இந்த ஒளிப்பதிவினை வந்து உங்களுக்கு செய்தரக்கூடிய முடியும். முன்கூட்டி, அதாவது கடைசி நேரத்தில் சொல்லக்கூடாது, முன்கூட்டியே சொன்னால் நாங்களும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கொண்டு வரலாம். ஏன்னு சொன்னால் இந்த நாட்டு சட்டத்திட்ட ராந்தேவுகள் அது இது ஃபேமிலி பிரச்சனை எல்லாத்தையும் கடந்து வரணும்.
முடிஞ்ச அளவுக்கு பிரான்சில் நடக்கிற பொது நிகழ்வுகளுக்கு முன்கூட்டியே ஒரு சிறப்பு அந்தஸ்தோட ஒரு அனுமதி தந்து நாங்கள் வருவோம். அதுக்கு நீங்களும் ஒரு அனுசரணைகளுக்கு உதவியா இருக்கும். நிச்சயமாக அனுசரணை தருவோம். நன்றி. இன்னும் மக்களாக நீங்களும் அவருக்கு முழு அனுசரணையும் கொடுத்து தம்பி வந்து நாங்களும் ஒரே மண்ணை சேர்ந்தவர்கள், ஒரே ஊரை சேர்ந்தவர்கள். இந்த பிள்ளையும் வந்து இந்த ஆலயத்தை வளர்த்தெடுப்பதற்காக முயற்சி எடுப்பது மிகவும் அதற்கு நன்றியே கூட நான் வணக்க தெரிவித்துக் பணிகள் இன்று பெற வேண்டும். உலகம் புறா பரவல் ஒன்று பாபாஜி ஆசி நான் வணங்கும் காளியம்மாண்ட மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் உங்களோட நான் சிவன். நன்றி, வணக்கம். நன்றி சிவன். நன்றி.